லெட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் நான் விஜே பிரவீன் வந்து இருக்கிறேன் கூட நம்ம விஜே சாம் இருக்கிறாரு நாங்க எங்க வந்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அடாத மலையில விடாத மலையில கூட நாங்க விளக்கு தூண்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தம்பி இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் ரெண்டு நாள் இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்க செலிபிரேஷனே வேற லெவல்ல இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் தீபாவளி மட்டும் கிடையாது பொங்கல் மத்த எந்த பண்டிகைனாலும் அந்த பண்டிகைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற பொருள்லாம் வாங்கணுங்கிறக்கா நம்ம கடைவீதிக்குள்ள போவோம் இது எல்லா ஊர்லயும் காமனா இருக்கும் கடைவீதிக்குள்ள போனா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் நமக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மியான விலையில இருக்கும் சின்ன தொழிலாளிகள் அவங்க வச்சிருக்கிற கடை அந்த ஒரு நாள் கடை ரெண்டு நாள் கடைங்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம சுத்தி பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரி நம்ம மதுரைக்காரங்க அந்த தீபாவளி

இதெல்லாம் வந்து தீபாவளி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொங்கல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நடக்கும் ஸோ அதை தான் நாங்களும் பண்ண வந்திருக்கிறோம் அடாத மழை விடாத மலைங்கிற மாதிரி இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குது இதில் எப்பட வாங்குவீங்கன்னு கேட்டால் அங்கே பாருங்க இந்த மலையிலையும் எவ்வளோ பேர் நின்று வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்க்காரைகளை பொறுத்த வரைக்கும் மழை சரி வெயில் சரி இல்லை புயல் எது வந்தாலும் சரி இந்த நேரத்தில் வந்தாலும் நாங்கள் வாங்குவோம்டா அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரே கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன கடை திறந்துருக்குறவங்க இந்த மலையில் வியாபாரமே பார்க்க முடியாமல் தார்பாயெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கும் ரொம்ப வருத்தமா இருக்குது மலையே நீ எப்ப வேணாலும் பேஞ்சு தொலை இந்த சாயந்தர நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல பேயாம இருந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தொழிலாளர்கள் எல்லாம் வித்துட்டு போவாங்க நாங்களும் வந்து வாங்கிட்டு போவோம் பெரிய பெரிய கடைகள்ல எப்பயும் வியாபாரம் நடக்கும் ஆனா இந்த மாதிரி கடைகள்ல இந்த மாதிரி நேரத்துல தான் நடக்கும் சோ மழை கொஞ்சம் சாயந்தர நேரத்துல பேயாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சரி நம்ம ஆதங்கத்தெல்லாம் சொல்லியாச்சு நம்ம வீடியோக்குள்ள போவோம் விளக்கு தூணை இந்த தீபாவளி பர்ச்சேஸுக்கு சுத்தி பாக்கலாமா வாங்க போலாம்

சரி இதெல்லாம் விளங்காது நம்மளால டீ தான் குடிக்க முடியும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம உள்ள நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே போ பொடி நடையாக நடந்து போனோம்னா எக்கச்சக்கமான கடைகள் நம்ம கண்ணில் படுது ஆனால் வாங்க முடியல ஏன்னா மழை நேரம் பார்த்தாலும் நொசனுசனு பெஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானக்கெட்ட மழை ஒரு பெய்கிற மழை

ஒரு கஷ்டமான நிகழ்வை சந்திச்சிட்டு அப்படியே நம்ம கடந்து போனோம் இந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படுற பஞ்சு மிட்டாய் குழந்தைங்க விளையாடுற அந்த விளையாட்டு பொருட்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா அந்த கடைவீதிகளுக்கே இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருந்தது சரி நடந்து நடந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் பசி வந்துருச்சு திரும்பியும் பசிக்குதா என்ன மனுஷன்டாண்டிங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க இருந்தாலும் பசிக்குதே சரி அங்கே எதாவது இருக்குதான்னு பார்த்தா மழைக்கு இதமாக மிளகா பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க எங்க மூணு மிளகா பஜ்ஜி பத்துருவாங்கிறாங்க என்னங்க சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகா பஜ்ஜி வாங்கி நல்லா

இந்த பெரிய பெரிய கடைகளில் எப்பயுமே கூட்டமாக இருக்கும் ஆனால் அந்த சின்ன சின்ன கடைகளில் இந்த மாதிரி நேரத்தில் கூட்டமாக இருந்து வாங்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்த நமக்கு மழை வரவும் அந்த கூட்டத்தை அந்த கடைகளில் பார்க்க முடியல அதுவே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ மக்களே நம்ம இந்த ரெண்டு நாள் வந்து பயங்கரமாக அந்த கடை நுழைஞ்சு நமக்கு தேவையான பொருளை லிஸ்ட் போட்டு வந்து வாங்கிட்டு போவோம் அதில் நமக்கு நம்ம தெளிவாக இருப்போம் மழை காரணத்தினால வராமல் இருக்காதிங்க உங்களை நம்பி தான் பல கடைகள் திறந்துருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மலையில எங்கடா யார் வரப்போறான்னு நினைச்சா வாங்கலாம் ஆனால் அவ்வளோ கூட்டம் கொடையை வச்சுட்டா அது எல்லோரும் வாங்குறாங்க ஸோ இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்களும் வாங்க வந்து இந்த மாதிரி கடைகளில் வாங்குங்க யாருக்கிட்டேயும் தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க அவங்களே நீங்கள் நல்லா நாலு பொருள் அஞ்சு பொருள் வாங்கினீங்கன்னா அவங்களே குறைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி கடைக்காரங்க கிட்ட பேரம் பேசாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் வியாபாரத்துக்காக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இவங்களுக்கு தொழில் இருக்கும் அதுதான் அந்த வியாபாரம் அது முடிச்சு இருந்தாலும் நான் வந்து வீட்டுக்கே போவேன் அது இருந்தாதான் அந்த பணம் இருந்தாதான் எங்க வீட்ல தீபாவளி கொண்டாடுவாங்கன்றிருக்க நிறைய வியாபாரிகளை நான் பார்த்திருக்கேன் ஸோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேரம் பேசாம உங்களுக்கு தேவைபற பொருளோ ஒன்று ரெண்டு சேர்த்து வாங்கி கொஞ்சம் அமௌண்ட் அவங்களே குறைச்சாங்கனா நீங்க கொடுத்துட்டு போங்க ஸோ சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு உங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட் தொடர்ந்து கொடுக்கணும் அந்த பொருளோட விலையோ அந்த பொருளோட மதிப்போ அந்த பொருளோட குவாலிட்டி குவான்டிட்டி எதையுமே நான்லாம் பார்த்ததே கிடையாது சோ எனக்கு அவங்க வியாபாரம் பண்றாங்க அதுக்கான விலையை கேட்குறாங்க நான் கொடுக்குறேன் எனக்கு அது தேவைப்படுது வாங்குறேன் அவ்வளவுதான் ஸோ அதில் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற குறையெல்லாம் எதுவுமே பார்க்காம சின்ன சின்ன வியாபாரிகளில் அவங்க வீட்லேயும் விளக்கெரிய அவங்க வீட்லேயும் தீபாவளி கொண்டாட ஒரு குழந்தை காத்துக்கிட்டு இருக்கும் அதுக்காக தயவு செஞ்சு இந்த சின்ன வியாபாரிகள்கிட்ட வாங்குங்க சோ நம்மளோட கருத்தை ஊசியை போட்டு முடிச்சாச்சு நாங்களும் சுத்தி முடிச்சாச்சு விளக்கு தூணை சுற்றி முடித்தோன்னே நம்ம எல்லாருக்குமே ஒரு கலாச்சாரம் இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் விளக்கு தூண் பக்கம் போனாவே ஜிகர்தண்டா வாங்கி குடிக்கணும் அப்படிங்கறதே சோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மினி ஜிகிர்தண்டா வாங்கு அந்த கடைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க நீங்க என்ன எல்லா கடையிலையும் வீடியோ போடுறீங்க ஏன் வீடியோவே போடல அப்படின்ட்டு கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் இந்த கடைக்கு வீடியோ போடாத ஆளே கிடையாது மதுரை நாகவே ஜிகிர்தண்டா இந்த கடை தான் அப்படின்னு வீடியோ போட்டாங்க சரி இதுக்கு மேலே நாங்கள் என்னத்த வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதையுமே அது பக்கமே போகாமே இருந்தோம் ஆனாலும் இந்த விளக்கு தூண் பக்கம் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம்னா நம்மளோட மதுர் கடைகளோட கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்கு தூண் வந்தாவே நம்ம வாங்கி சோ ஒரு மினி ஜிகிர்தண்டா வாங்கி குடிச்சாச்சு அதுவும் இந்த மலைக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சில் உள்ள அந்த ஜிகிர்தண்டா போற சுகமே தனி நாளைக்கு காலையில தான் நமக்கு காய்ச்சல் வருதா சளி வருதாங்கிறது இருக்கு ஆனாலும் இப்போதைக்கு உள்ள தல்றா ஏழுமல அப்படின்ற மாதிரி வாங்கி குடிச்சாச்சுங்க சந்தோஷமா எல்லாமே முடிஞ்சு ஸோ விளக்கு தூணி அப்படியே சுத்தி பார்த்தாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மதுரையை வந்து பாக்குறவங்க இந்த வீடியோல பாத்துக்கங்க தான் இப்ப மதுரை இருக்கு ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எங்க லட்ச வைப்போட டீம் சார்பாக இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் எந்த கவலை இல்லாமல் பட்டாசு மாதிரி உங்களோட அந்த கவலைகள் அந்த ஒரு கஷ்டத்தை எல்லாத்தையும் அப்படியே தீ வச்சு வெடிச்சு புகையாக்கி அதுக்கப்புறம் உங்கள் மனசை சுத்தம் பண்ணி நிம்மதியாக வாழுங்க அதுதான் எங்களோட சின்ன ஒரு கருத்தூசி இன்னும் இன்னைக்கு நிறைய கருத்தூசி போடுறோம் சரி ஓகேங்க வரட்டா நம்ம சேனல் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தடா வரட்டா